Hi viewers, welcome to Grammar English Grammar Tamil. நீங்கள் school அல்லது college படிச்சிட்டிருக்கீங்களா? இல்லை degree முடிச்சிட்டு TNPSC group 1, 2, 3, 4 இல்லை TET, TRB இதுக்காக prepare பண்ணிட்டிருக்கீங்களா? இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன், இங்கிலீஷ் கிராமர் எனக்கு அவ்வளோவா வராது, நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா? இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கோட் பார்க்குறோம் இல்லைங்களா, அதாவது பாசிட்டிவ் கோட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் எனிதிங் யூ வாண்ட். அதாவது நீங்கள் என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான தொடக்கம் இது தான். அதாவது நீங்கள் வந்து இங்கிலீஷ் கிராமரை நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கலாம், இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து கிளியர் பண்ணி ஒரு நல்ல ஜாப்க்கு போகணுன்னு நினைக்கலாம். அது எந்த உங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் அதுக்கான முதல் படி இது தான் அப்படின்றது தான் இதோட மீனிங். இந்த பாசிட்டிவ் தாட்டோட நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சென்டென்ஸ் பேட்டர்ன் SVC, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் பேட்டர்ன். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம வந்து SVC பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. எஸ் அப்படின்றது சப்ஜெக்டை குறிக்குது, வி அப்படின்றது வேர்பை குறிக்குது, சி அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டை குறிக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மாலா இஸ் அ டாக்டர். இதில் மாலா அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வேர்ப், அ டாக்டர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்ட் மாலா இருக்கிறா இல்லையா, அவளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும், அவளை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும், அதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த சென்டென்ஸில் நம்ம மாலா அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி என்ன சொல்கிறோம்? மாலா அப்படின்றவங்க ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாலாவை பற்றி அவங்க என்னவா இருக்கிறாங்க அப்படின்னு விவரிக்குது. அதனால் இந்த டாக்டர் அப்படின்றது ஒரு காம்ப்ளிமெண்ட். இதுதான் வந்து SVC பேட்டர்ன். இந்த SVC பேட்டர்ன் அப்படின்றது சப்ஜெக்ட் என்னவா இருக்குது, சப்ஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத விவரிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த SVC பேட்டர்னில் சி காம்ப்ளிமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட், இன்னொன்று ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போ முதல்ல நம்ம சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை பற்றி பார்க்கலாங்களா. இந்த ஸ்லைடு பாருங்கள். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அதாவது அது வந்து சப்ஜெக்டை பற்றி விரிவாக ஒரு விவரித்து சொல்லக்கூடிய வார்த்தை, அதுதான் வந்து இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. இது ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அல்லது ஒரு சொற்றொடராக இருக்கலாம் சரிங்களா. அதாவது ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்டை பற்றி விரிவாக விளக்கும், சப்ஜெக்டை பற்றி விவரித்து கூறக்கூடிய வார்த்தை அல்லது சொற்றொடர், இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எனப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். ராம் இஸ் அ போலீஸ்மேன். இதில் வந்து ராம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வேர்ப், அதாவது பி வேர்ப். இது போலீஸ்மேன் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஏன் இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னுனாக்கா, இது சப்ஜெக்ட், இங்கே இருக்கிற சப்ஜெக்டாக இருக்கிற ராம் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி சொல்லுது, அவரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்குது, அவரை பற்றி விளக்குது. அதனால் இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஒரு வாக்கியத்தினுடைய சப்ஜெக்டை விரிவாக விளக்கக்கூடிய வார்த்தை சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்டை பற்றி விவரிக்கும் சொல். அதாவது ஒரு வாக்கியத்தில் வந்து சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும், அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லைங்களா. அந்த ஆப்ஜெக்ட் அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்டை பற்றி விரிவாக விளக்கும். சப்ஜெக்டை பற்றி சொல்லாது, யாரை பற்றி விளக்கும்? ஆப்ஜெக்டை பற்றி விளக்கக்கூடிய சொல் அல்லது சொற்றொடர் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் எனப்படும். இப்போ நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்லைடை பாருங்கள். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும், நவுனாக இருக்கும், இல்லைனா ப்ரொனவுனாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் டு பி வேர்ப் ஆர் லிங்கிங் வேர்பை தொடர்ந்து வரும். அதாவது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது ஒரு வேர்ப் இருக்கும் இல்லைங்களா, அந்த வேர்ப் வந்து இதை பி வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னத்தெல்லாம் நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹேவ், ஹேஸ், ஹேட், வில், ஷேல், இது எல்லாமே வந்து பி வேர்ப்ஸ் இல்லைனா லிங்கிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா இந்த மாதிரி வேர்ப்ஸ் தான் வரும், அதுக்கு அடுத்தது என்ன வரும்? காம்ப்ளிமெண்ட் வந்துடும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மணி இஸ் வீக், மணி வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இது இல்லைங்களா. மணி எப்படி இருக்கான்? வீக்காக இருக்கிறான். இந்த சென்டென்ஸில் மணி சப்ஜெக்டை பற்றி நம்ம விவரித்து சொல்கிறோம். என்ன அவன் எப்படி இருக்கிறான்னு சொல்கிறோம், ரொம்ப வீக்காக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் அப்படின்றது மணி, வேர்ப் அப்படின்றது இந்த பி வேர்ப் இஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து வேர்பு. இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது வீக். மணியை பற்றி விவரித்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது காம்ப்ளிமெண்ட். இது வந்து சப்ஜெக்டாகிய மணியை பற்றி விவரித்து சொல்கிறதுனால இது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இப்போது உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு. சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து சப்ஜெக்டை பற்றி விவரித்து சொல்லும். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த வாக்கியத்தை முழுமையாக்கும். இந்த சென்டென்ஸையே பாருங்களேன், மணி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்திட்டோன்னு வைங்களேன் காம்ப்ளிமெண்ட்டே இல்லாமல். அப்போ இந்த வாக்கியத்துக்கு ஒரு பொருள் கிடைக்குமா? முழுமையடையுமா? முழுமையடையாது. அதில் அந்த காம்ப்ளிமெண்ட்டை நம்ம சேர்த்தாதான் அந்த வாக்கியத்துக்கு ஒரு முழுமை கிடைக்கும். மணி இஸ் அப்படின்னா அதுக்கு பொருள் இல்லை, மணி இஸ் வீக் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பொருள் இருக்குது. இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது, அதாவது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்டை விவரிக்கும், அடுத்தது அந்த வாக்கியத்துக்கு ஒரு பொருளை கொடுக்கும், அந்த வாக்கியத்தை முழுமையடைய செய்யும். இப்போ உங்களுக்கு இது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்லைடு பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். எவ்ரி டே இஸ் எ கிஃப்ட், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். இதில் சப்ஜெக்ட் அப்படின்றது எவ்ரி டே, அந்த வேர்ப் அப்படின்றது ஏற்கனவே சொன்னோம் லிங்கிங் வேர்ப் தான் வரும். காம்ப்ளிமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன வேர்ப் இருக்கும்னாக்கா லிங்கிங் வேர்பு, அது வந்து இஸ். அ கிஃப்ட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டிங்க. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், ஐ எம் அ டீச்சர். இங்கே சப்ஜெக்ட் யார்? வெரி குட், ஐ. ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், am அப்படின்றது பி verb, டீச்சர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இது எல்லாமே வந்து இந்த சப்ஜெக்டை விவரிக்குது. எது கிஃப்ட்டு? ஒவ்வொரு நாளும் கிஃப்ட்டுன்னு சொல்கிறோம். யார் இங்கே டீச்சர்? ஐ, நான் தான் டீச்சர். அடுத்தது வருண் இஸ் அ கிஃப்டட் சிங்கர். இதில் சப்ஜெக்ட் வருண், verb is, கிஃப்டட் சிங்கர் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். கிஃப்டட் சிங்கர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். வருண் யார்? வருண் ஒரு கிஃப்டட் சிங்கர். அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து யாரை விவரிக்குது? சப்ஜெக்டை விவரிக்குது. இங்கே சப்ஜெக்ட் வருண், அதனால் இது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பாருங்கள், ஷீ சீம்டு நைஸ். அவள் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் பாருங்கள், இதில் சீம்டு அப்படின்ற வேர்ப் வந்திருக்குது. இதில் சப்ஜெக்ட் வந்து ஷீ, சீம்டு அப்படின்றது வேர்ப், நைஸ் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த நைஸ் அப்படின்றது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஷீ அப்படின்ற சப்ஜெக்டை பற்றி சொல்கிறதுனால இது வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த பிரெட் ஸ்மெல்ஸ் அமேசிங். இந்த பிரெட்டு ரொம்ப ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். இந்த பிரெட்டோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் வந்து எது சப்ஜெக்ட்? த பிரெட் அப்படின்றது சப்ஜெக்ட், ஸ்மெல்ஸ் அப்படின்றது வேர்ப், அமேசிங் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். இந்த அமேசிங் அப்படின்றது யாரை குறிக்குது? யாரை பற்றி சொல்கிறோம் நம்ம அமேசிங் அப்படின்னு? பிரெட்டை பற்றி சொல்கிறோம். அதாவது இந்த பிரெட் வந்து இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. இந்த சப்ஜெக்டாக இருக்கிற பிரெட்டை பற்றி விவரித்து அது எப்படி இருக்குது, எந்த மாதிரி ஸ்மெல் அதுலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால இந்த அமேசிங் அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், மஹி லுக்ட் சேட். இதில் சப்ஜெக்ட் யார்? மஹி, வேர்ப் யார்? லுக்ட். இந்த சேட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். யார் இங்கே கவலையாக இருக்கிறா? மஹி. அப்போ மஹி அப்படின்றது இங்கே சப்ஜெக்டாக இருக்குது. அந்த மஹின்றவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம், சேடாக இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது வந்து சப்ஜெக்டை விவரித்து சொல்கிறதுனால சேட் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. வியூவர்ஸ், உங்களுக்கு இப்போ வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னு புரியும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது சப்ஜெக்டை பற்றி விவரித்து சொல்லும், அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுக்கும். அடுத்தது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கும், இல்லை நவுனாக இருக்கும், இல்லைனா ப்ரொனோனாக இருக்கும். ஒரு adjective, noun இல்லனா pronoun இந்த object complement இருக்கும். இந்த object complement வந்து direct object தொடர்ந்து வரும். அதாவது direct objectக்கு அப்புறம் தான் வந்து இந்த complement வரும். இந்த example பாருங்க. Laila washed the plate clean. லைலா வந்து அந்த பிளேட்டை எப்படி கழுவுறா? க்ளீனாக கழுவுறா. இதில் சப்ஜெக்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா லைலா, வாஷ்ட் அப்படின்றது வேர்ப், த பிளேட் அப்படின்றது தான் இங்கே ஆப்ஜெக்ட். இந்த ஆக்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஆக்ஷன் எது மேலே நடக்குது? பிளேட் மேலே நடக்குது. அந்த ஆக்ஷன் என்ன? வாஷ்ட் அப்படின்ற கழுவுறது அப்படின்ற செயல் எதன் மேல் நடக்கிறது? பிளேட்டின் மேலே நடக்கிறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட். இந்த அதோடைய விளைவு, அதாவது இந்த வேர்புடைய விளைவு எதில் இருக்குது, எதன் மேல் இருக்கிறது, அதுதான் ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ லைலா அப்படின்றது சப்ஜெக்ட், வாஷ்ட் அப்படின்றது வேர்ப், அவ எதை கழுவுறா? த பிளேட்டு. அந்த பிளேட்டை கழுவுறா, அது ஆப்ஜெக்ட். அதாவது டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேர் இதுக்கு. எப்படி கழுவுறா? அந்த பிளேட்டை க்ளீனாக கழுவுறா. இப்போ க்ளீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது வந்து காம்ப்ளிமெண்ட்டிங்க. இந்த காம்ப்ளிமெண்ட் வந்து எதை குறிக்குது? லைலாவை குறிக்குதா இல்லை பிளேட்டை குறிக்குதா? பிளேட்டை குறிக்குது இல்லைங்களா. இது பிளேட்டை குறிக்கிறதுனால, பிளேட்டை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். ஒருவேளை இது லைலாவை பற்றி சொல்லியிருந்துச்சுன்னா இது என்ன காம்ப்ளிமெண்ட்? வெரி குட், சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டிங்க. லைலா வந்து சப்ஜெக்ட், வாஷ்ட் வேர்ப், த பிளேட் ஆப்ஜெக்ட். இந்த பிளேட்டை பற்றி இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இந்த க்ளீன் அப்படின்றது ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். இந்த ஸ்லைடு பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் பாருங்கள். பப்ளிக் ஸ்பீக்கிங் மேக்ஸ் ராஜு நர்வஸ். அதாவது மேடை பேச்சு, பொது மேடை இருக்கு இல்லையா, பொதுக்கூட்டம், அங்கே வந்து பேசுகிறது ராஜுக்கு வந்து ரொம்ப நர்வஸாக ஆக்குது அவரை அப்படின்னு சொல்கிறது தான் இதோடைய மீனிங். இப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், பொது பேச்சு, அதாவது மேடையில் பேச்சு, மேடை பேச்சு, அதுதான் வந்து இங்கே சப்ஜெக்ட். மேக்ஸ் அப்படின்றது வேர்ப். இங்கே யாரை? ராஜு. இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் யாரை நர்வஸ் ஆக்குது? ராஜுவை நர்வஸ் ஆக்குது. ராஜுவை என்ன ஆக்குது? பப்ளிக் ஸ்பீக்கிங் நர்வஸ் ஆக்குது அப்படின்றது தான் காம்ப்ளிமெண்ட். அப்போ இங்கே ராஜு அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ராஜுவை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குற வார்த்தை வந்து இங்கே நர்வஸ். அதனால் நர்வஸ் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அதாவது இது வந்து ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஜேன் பெயிண்டட் ஹர் நெயில்ஸ் ரெட். ஜேன் அவருடைய நகத்தை ரெட் கலர் நெயில் பாலிஷ் போடுறா அப்படின்னு அர்த்தம். பெயிண்ட் பண்ணுறா, அவருடைய நகத்தை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறா அப்படின்றது தான் இதோடைய பொருள். இதில் சப்ஜெக்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஜேன், வேர்ப் என்னன்னா பெயிண்டட், ஹர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, ஹர் நெயில்ஸ் அப்படி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவளுடைய நெகம் இருக்குது இல்லையா, அது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதை என்ன கலரில் பெயிண்ட் பண்ணுறா? அந்த நெகத்தை ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறா அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? அப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் எதை பற்றி இருக்குதுங்க? ஜெயினை பற்றி இருக்கா இல்லை அவளுடைய நெயிலை பற்றி இருக்கா? அவளுடைய நெயில், இங்கே டைரக்ட் ஆப்ஜெக்ட். அவளை பற்றி, அந்த நெயிலை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது கொடுக்கறதுனால இந்த ரெட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட், வேர்ப், டைரக்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் மூவி மேக்ஸ் மீ ஸ்லீப்பி. இந்த படம், இந்த படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, இந்த படம் என்ன ரொம்ப தூக்கம் வர வைக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் அதோடைய மீனிங். அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திஸ் மூவி, இந்த படம் அப்படின்றது தான் இங்கே வந்து சப்ஜெக்ட். இதில் வேர்ப் என்ன அப்படின்னா மேக்ஸ், அப்படின்றது தான் இங்கே வேர்பு. யாரை அந்த சப்ஜெக்ட், இந்த மேக்ஸ் வந்து யார் மேலே வினை செய்து, ஆக்ஷன் யார் மேலே நடக்குதுனாக்கா மீ, ஏன் மேலே நடக்குது. அப்போ இந்த மீ அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்ன செய்துச்சு? ஸ்லீப்பியாக இருக்க வச்சிச்சு. என்ன, இந்த படத்தை பார்த்தா எனக்கு தூக்கமாக வருது, ரொம்ப தூக்கம் வருது, இந்த படத்தை பார்த்தா போர் அடிக்குதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. அப்போ இங்கே ஸ்லீப்பி அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். என்ன காம்ப்ளிமெண்ட்? ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பாருங்கள். த பிளேயர்ஸ் செலக்டட் ஹிம் கேப்டன். அந்த பிளேயர்ஸ் அவனை வந்து கேப்டனாக செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். இதில் சப்ஜெக்ட் வந்து த பிளேயர்ஸ், வேர்ப் செலக்டட், ஹிம் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த ஹிம், அவனை என்னவா செலக்ட் பண்ணுறாங்க? captain அப்படின்றது compliment. இப்போ இந்த compliment word எல்லாம் பாருங்களேன், red, sleepy, room, nervous, captain இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா, இல்லைனா doctor இது மாதிரி தான் இருக்கும் இந்த compliment எல்லாம். அப்போ இதில் வந்து டைரக்ட் ஆப்ஜெக்டை தொடர்ந்து வரக்கூடிய கேப்டன் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஹீ ஃபவுண்ட் த காட் ஸ்லீப்பிங் இன் த ரூம். அவன் அந்த காடை வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்க காடை அவன் பார்க்குறான். காட் அப்படின்றது யார், காவலாளி இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவன் பார்க்குறான் அதை. அப்போ இதோடைய சப்ஜெக்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஹீ அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட். ஃபவுண்டு பார்த்தான், ஃபவுண்ட் அப்படின்றது இங்கே வேர்பு. யாரை பார்த்தான், காடை பார்த்தான். அப்போ இந்த த காட் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த காட் என்ன பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் பார்த்தான், தூங்கி கொண்டிருக்கும் போது அவன் பார்த்தான். அப்போ யார் இங்கே தூங்கிட்டுருக்கா, அந்த ஹீ சப்ஜெக்ட் தூங்கிட்டு இருக்குதா, இல்லை இந்த காட் ஆப்ஜெக்ட் தூங்கிட்டு இருக்காரா? இந்த காட் ஆப்ஜெக்ட் தான் தூங்கிட்டு இருக்காரு. அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்காருன்றது தூங்கிட்டு இருக்காருன்றது இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் இந்த பேட்டர்னை வந்து நம்ம SVOC பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து சப்ஜெக்ட் வேர்ப் வெறும் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் வருது இல்லைங்களா, அதை வந்து SVC பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் வர்றது வந்து SVOC பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு SVC பேட்டர்னும் தெரிஞ்சிட்ருக்கணும், SVOC பேட்டர்னும் கரெக்டாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து SVC பேட்டர்னுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் ஹீ இஸ் அ டென்டிஸ்ட், அவன் ஒரு பல் மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் சப்ஜெக்ட் யார், ஹீ, இந்த வேர்ப் யார், இஸ். அவன் யார், டென்டிஸ்ட். இப்போ அவனை பற்றி ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம், அவன் என்ன வேலை செய்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ இந்த டென்டிஸ்ட் வந்து சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. அடுத்தது ஷீ பிகேம் அ ஜேர்னலிஸ்ட். ஷீன்றது சப்ஜெக்ட், பிகேம் அப்படின்றது வேர்ப், அ ஜேர்னலிஸ்ட் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டு. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா என்னது, பத்திரிகையாளர் இல்லையா. அவள் ஒரு பத்திரிகையாளராக பணிபுரிந்தாள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து ஷீன்றது சப்ஜெக்ட், பிகேம் வேர்ப், ஜேர்னலிஸ்ட் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அதாவது ஷீயை பற்றி சொல்லுது, அவள் என்னவானா, ஜேர்னலிஸ்ட் ஆனா அப்படின்றது தான். அடுத்தது பாருங்கள், இட் க்ரூ டார்க்கு, இப்போ ரொம்ப இருட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இது. அப்போ இதில் வந்து சப்ஜெக்ட் இட்டு, க்ரூன்றது வேர்பு, டார்க் அப்படின்றது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். த ரெட் ரோஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். இதில் யார் சப்ஜெக்ட், த ரெட் ரோஸ். அந்த ரெட் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இதில் ரெட் ரோஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், லுக்ஸ் அப்படின்றது வேர்ப், பியூட்டிஃபுல் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்டு. இந்த பியூட்டிஃபுல் வந்து யாரை சொல்கிறோம், ரெட் ரோஸை சொல்கிறோம். அதாவது இந்த ரெட் ரோஸ் சப்ஜெக்டாக இருக்கிற ரெட் ரோஸை சொல்கிறோம், அதனால் பியூட்டிஃபுல் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ், த கம்பெனி ஹஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். இந்த கம்பெனி ரொம்ப வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் சப்ஜெக்ட் யார், very good, the company. Verb has been. அடுத்தது அந்த என்ன கம்பெனியை பற்றி என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ அந்த வெரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட், அதாவது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். அடுத்தது பாருங்கள், she is brave. அவள் ரொம்ப தைரியமானவள். அப்போ இதில் she subject, is verb, brave அப்படின்றது காம்ப்ளிமெண்ட், தட் இஸ் சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட். நம்ம SVOC பேட்டர்னுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது நம்ம பார்க்கலாங்களா. தே கால்டு எடிசன் அ ஜீனியஸ். அவர்கள் எடிசனை ஜீனியஸ் அப்படின்னு அழைத்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து தே, கால்டு அப்படின்றது வேர்ப், யாரை கூப்பிட்டாங்க, எடிசன். இப்போ எடிசன் வந்து இங்கே ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். என்னன்னு கூப்பிட்டாங்க, ஜீனியஸ்னு கூப்பிட்டாங்க. அப்போ ஜீனியஸ் அப்படின்றது இங்கே காம்ப்ளிமெண்ட். அப்போ இந்த பேட்டர்ன் வந்து SVOC. அடுத்தது பாருங்கள், மை மதர் கீப்ஸ் ஹர் கிச்சன் க்ளீன். மை மதர் கீப்ஸ் ஹர் கிச்சன் க்ளீன். இதில் சப்ஜெக்ட் யார், மை மதர். கீப்ஸ் அப்படின்றது வேர்ப், ஹர் கிச்சன் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட். அந்த அம்மா எதை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க, கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிட்டாங்க. கிச்சனை எப்படி வச்சுக்கிட்டாங்க, க்ளீனாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அப்போ இது SVOC பேட்டர்ன். அடுத்தது பாருங்கள், ஐ நேம் த டாக் ஸ்பாட்டி. இதில் ஐ அப்படின்றது சப்ஜெக்ட், நேம் அப்படின்றது வேர்ப், த டாக் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஸ்பாட்டி அந்த டாகுக்கு என்னன்னு பேர் வச்சாங்க, ஸ்பாட்டின்னு பேர் வச்சதுனால அந்த ஸ்பாட்டின்றது காம்ப்ளிமெண்ட். இப்போ உங்களுக்கு SVOC பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், தே ஃபவுண்ட் ஹிம் க்ரையிங், இதுவும் வந்து SVOC பேட்டர்ன் தான். இதில் சப்ஜெக்ட் யார், தே, ஃபவுண்ட் அப்படின்றது வேர்ப், ஹிம் அப்படின்றது ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்ட், க்ரையிங் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். அவர்கள் அவனை அழுது கொண்டிருக்கும் போது பார்த்தார்கள் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இல்லையா. அதாவது அவங்க பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அழுது கொண்டிருக்கிறான். அப்போ இதில் அவர்கள் அப்படின்றது சப்ஜெக்ட், ஃபவுண்ட் அப்படின்றது வேர்ப், யாரை பார்த்தாங்க, அவன். அப்போ அவன்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், அவன் என்ன பண்ணி கொண்டிருந்தான், அழுது கொண்டிருந்தான், அது வந்து காம்ப்ளிமெண்ட். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், த ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்டட் ராம் லீடர். அப்போ இது பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ராமை லீடராக எலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் இதுக்கு இல்லைங்களா. இப்போ த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றது சப்ஜெக்ட், எலெக்டட் அப்படின்றது வேர்ப், யாரை எலெக்ட் பண்ணாங்க, ராமை எலெக்ட் பண்ணாங்க. அப்போ இந்த ராம் அப்படின்றது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ராமை என்னவா எலெக்ட் பண்ணாங்க, லீடராக எலெக்ட் பண்ணாங்க. அப்போ லீடர் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட். என்ன வியூவர்ஸ், இப்போ வந்து SVOC பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? சில பேருக்கு வந்து இந்த SVC பேட்டர்ன், அதாவது காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட் பேட்டர்னுக்கும் SVO பேட்டர்னுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது, சில நேரம் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, SVO பேட்டர்னை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியும், SVC பேட்டர்னை பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அந்த வேர்பை வந்து பாசிவ் வாய்ஸில் மாற்றி பார்க்கணும். பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடிஞ்சிச்சுன்னா அது வந்து SVO பேட்டர்ன், பாசிவ் வாய்ஸில் மாற்ற முடியல அப்படின்னா அது SVC பேட்டர்ன். இது வந்து ஒரு சின்ன டிப். அடுத்தது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வேறுபாடு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, ஆப்ஜெக்ட் வந்து ரிசீவ் தி ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப், அதாவது அந்த வேர்புடைய ஆக்ஷனை பெற்றுக்கொள்வது யார், ஆப்ஜெக்ட். இட் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு வாக்கியத்தினுடைய முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது, இந்த ஆப்ஜெக்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் த வேர்ப், அதாவது அந்த ஆக்ஷன் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, வேர்புடைய ஆக்ஷனுடைய விளைவு தான் வந்து இந்த ஆப்ஜெக்ட், சரிங்களா. இட் கேன் பி அ நவுன், ப்ரனவுன் ஆர் அ கிளாஸ், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு நவுனாக இருக்கலாம், இல்லை ப்ரனவுனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு கிளாஸாக இருக்கலாம். அடுத்து காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, காம்ப்ளிமெண்ட் கிவ்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சப்ஜெக்ட் ஆர் தி ஆப்ஜெக்ட், அதாவது இந்த காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சப்ஜெக்டை பற்றியோ இல்லைனா ஆப்ஜெக்டை பற்றியோ நம்மளுக்கு கொடுக்கும், அதுதான் காம்ப்ளிமெண்ட்டு. இட் கம்ப்ளீட்ஸ் த மீனிங் ஆஃப் அ சென்டென்ஸ், இந்த சென்டென்ஸுடைய வாக்கியத்தை முழுமை ஆக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காம்ப்ளிமெண்ட் தான். காம்ப்ளிமெண்ட்டை எடுத்துட்டோம்னாக்கா அந்த வாக்கியம் வந்து ஒரு அறகுற வாக்கியமாக இருக்கும், முழுமையான பொருளை அந்த வாக்கியம் கொடுக்காது. இதுதான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கும் காம்ப்ளிமெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ உங்களுக்கு வந்து SVC பேட்டர்ன் அண்ட் SVOC பேட்டர்ன் ரெண்டும் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், திஸ் இஸ் த பிகினிங் ஆஃப் எவ்ரி திங் யூ வாண்ட். தேங்க்யூ வியூவர்ஸ்.